ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வடகறி செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு 1/2 அடித்து எடுத்து வச்சுக்கலாம். பேஸ்ட்டாக ஆகக்கூடாது, 1/2 அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி 1/2 அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். எண்ணெய் வானல் சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, மீடியமாக வச்சு கிளறிட்டே இருந்தால் எண்ணெய் வந்து அடியில் பிடிச்சிடும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வடகறி செய்கிறதுக்கு 1/4 கிலோ கடலைப்பருப்புக்கு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 1-5 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு சீவி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ வடகறி செய்யறதுக்கு வானல் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா இதுவானதும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி சீவி வச்சது எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். மூணுமே ஒன்றாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து தூள்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்தூள் 2 ஸ்பூன், அதாவது வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அப்புறம் தான் நல்லா கடலைப்பருப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சது. கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஏன்னா ஏற்கனவே வந்து எண்ணெயில் வந்து கடலைப்பருப்பு வந்து வதக்கிட்டோம். கரெக்டாக இருக்கும். வந்து கருவேப்பிலை ஒரு கொத்தமல்லி சேர்த்து நிறுத்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க.